ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு வாய்ப்புன் வயிற்றுப்புண் ஆற்றக்கூடிய மட்டன் குடல் சூப்பும் சூப்பர் டேஸ்டியான மட்டன் குடல் வறுவல் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் சூப் வைக்கிறதுக்காக ஒரு குக்கர் ஹீட் பண்ணிட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சோன்னா கொஞ்சம் போல சோம்பு, சின்ன துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, சின்ன துண்டு கல்பாசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் இங்கே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அந்த வெங்காயமும் கொஞ்சம் போல கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கட்டும். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன். தக்காளி வதங்க கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சைவாடை போகிற அளவுக்கு வதங்கட்டும். இப்போ இது நல்லா பச்சைவாடை போயிடுச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் போல் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக மல்லி காம்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வதங்கினோன்னு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க குடல் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சின்ன ஆட்டோட குடல் தான். ஒரு 2-3 விசில் வச்சாலே வெந்துடும். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 1-3 விசில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, 3 விசில் வந்துடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சூப்பராக சூப் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை பரிமாறிக்கலாம். நான் இங்கே ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு அதில் தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடரும் கொஞ்சம் போல் மல்லித்தலையும் தூவிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மட்டன் குடல் வறுவல் செய்யறதுக்காக ஒரு மண் சட்டி ஹீட் பண்ணிக்கிறோம். சட்டி ஹீட் ஆனோன்னா அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னா இதில் கொஞ்சம் போல் சோம்பு, சின்ன துண்டு பட்டை 1 கிராம்பு, கொஞ்சம் போல் கல்பாசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் வேணுமோ அந்த அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து வறுவல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை. நான் இங்கே ஒரு சின்ன தக்காளி எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி குடல்லையும் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க குடல் ஆட் பண்ணிக்கலாம். குடல் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம். இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, சூப்பராக மட்டன் குடல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சங்கவி குக்கிங்லாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.